திமுக பாஜகங்கிற அந்த இருதுருவ அரசியலை நோக்கி பாஜக நகர்த்துற மாதிரியே திமுகவும் அந்த களத்தை நகர்த்தது பாஜகவுக்கான தொடர் விமர்சனங்கள் அவங்களுக்கான பதில்கள்னு சொல்றதை வச்சு அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலுடைய நிறைய மாறுதா நீங்க பாஜக தான் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் கவர்னராக இருக்கின்றால இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கு மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் தடுப்பது யார் இந்த கவர்னர் தானே கவர்னர் என்று பெயர் ஒழிய அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பாரதிய ஜனதா கட்சியிட தலைமையிடம் என்ன சொல்கின்றதோ அதுபடி செய்கின்றவர் இந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய கேடுவை விளைவிப்பது இந்த கவர்னர் தான் ஆகவே யார் மிகப்பெரிய கேடுவை இந்த மாநிலத்துக்கு இணைக்கின்றார்களோ அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதல் முயற்சியாக களம் பார்க்கும்போதே அப்படி தான மாறுது பாஜக விஸ்எஸ் திமுகன்னு தானே மாறுது நீங்கள் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஏன் அதிகம் பேசுவதில்லை என்று எனக்கு தெரியவில்லை அதிகம் பேசுவதில்லை இன்னொன்று அவர்களே மக்களிடையே எடுபடக்கூடிய தலைவர்கள் அதிமுகவிலே இப்போது இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் இபிஎஸ்ஸை வந்து நீங்கள் அங்கீகரிக்கலையா யாருக்கு எடப்பாடியா எடப்பாடி நல்ல மனிதர் நல்ல மனிதர் என்று சொல்ல முடியாது என்னுடைய நண்பர் அரசியல்வாதி இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் ஒரு சின்ன உயரத்திற்கு மேல் இன்னும் உயர முடியவில்லை மக்களிடையே போய் மக்களை கவர்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவர்ந்து பேசக்கூடிய ஆற்றலும் இல்லை சிந்தனையும் இல்லை ஏன்னா அதிமுகக்குள்ளே பெரிய அளவிலான பிளவு வராமல் பார்த்துருக்கிறாரே திரு எடப்பாடி பழைய தான் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதிமுக என்பது ஒட்டுமொத்த அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் எடப்பாடி தான் இருக்கின்றது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த தொண்ணூறு சதவீதம் இருக்கின்ற அவருடைய அதிமுக ஊழியர்களுக்கு தொண்டர்களுக்கு எம்ஜிஆரினுடைய ரசிகர்களுக்கு அம்மையாருடைய தோழர்களுக்கு அவர் தினந்தோறும் அரசியல் ரீதியாக தீடி போடுகின்றாரா என்றால் கிடையாது சோர்வாகத்தான் இருக்கின்றார் அதைத்தான் பாஜக பாஜக தீடி போடுது என்று சொல்ல மாட்டேன் பாஜக மக்களுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது இப்ப இங்க இருக்கக்கூடிய இருதுருவ அரசினுடைய களம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நான் ஜோசியம் சொல்றதுக்கெல்லாம் இன்றைய நிலைமையை பற்றி நான் சொல்ல முடியும் நாளை என்ன நினைக்கும் என்பதை பற்றி எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரையில் மோடியையும் பிஜேபியையும் ஒழித்தாக வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் இந்த லாட்டினுடைய குடிமகனாக ஒரு தமிழனாக நான் பார்ப்பது ஒரு காங்கிரஸ்காரனுடைய கடமையாக நான் நினைப்பது மோடியை ஒழித்து கட்ட வேண்டும் அதுதான் ஓகே பிஜேபியை நீங்கள் அகற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தணும் இங்கே நினைக்கிறீங்க ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள்லாம் இப்போதே உங்கள் காங்கிரஸுக்கு எதிரான சில விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கிட்டாங்க அதாவது இந்திய கூட்டணி என்பது மொத்தமாக இது அமைக்கப்பட்டது நோக்கம் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நடுவில் இந்த அந்த மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல் வரும்போது சில இடங்களிலே குறிப்பாக மத்திய பிரதேஷில் அகிலேஷ் தாஷ் அவர்கள் சில இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அது ஏன் தரப்படவில்லை என்று எனக்கு அதிகம் தெரியவில்லை ஏனென்றால் அங்கே கமல்நாத் அவர்கள்தான் இன்சார்ஜ் இன்சார்ஜாக இருக்கின்றார்கள் அதுபோல் ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்திய கூட்டணி மிக வலிமை பெற்ற ஒரு கூட்டணியாக இருக்கும் மத்தியப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக போன ஆம் ஆத்மி தலைவர்களை திரு கமல்நாத்தும் திரு திக்விஜய் சிங்கும் அவமானப்படுத்திட்டாங்க கண்டிப்பாக இல்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் கூட்டம் அது ஒரு பக்கத்தில் இருந்து சொல்லப்படுகின்றது இந்த பக்கத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்பது அதிகத்து ஆனால் அது அது செய்திருக்க செய்ய முடியவில்லை செய்திருக்க வேண்டும் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அது ஏதோ முடியாத காலத்தால் அது ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதா அது வரைய இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை நிதிஷ்குமாரும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறார் தேர்தலில் தான் காங்கிரஸ் கவனம் செலுத்துது எங்களால் கூட்ட முடியல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க வருவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னா அவர் இப்பவே விமர்சிக்கிறாரு சொல்லியபடி எலக்ஷன் முடியட்டும் பிள்ளால் பார்க்கலாம் இந்த கூட்டணி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பயணப்படும் பல்வேறு தரப்பட்ட கட்சிகள் பல்வேறு கொள்கைகளுக்கு ஆட்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் அதிலே சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாட்டின் ஒட்டுமொத்த நலனை கருதி கண்டிப்பாக இந்த கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து வர இருக்கின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் நாட்டு நலன் கருதியா இல்ல காங்கிரஸ் நலன் கருதியா நாட்டின் நலன் கருதி இல்ல காங்கிரஸ் பெரிய மனப்பான்மையோடு நடக்குது இல்லை அரவணைக்கிறது இல்லை விட்டு கொடுக்கறதில்லைங்கிறதான் விமர்சனம் நாங்கள் தான் விட்டோம் எங்கள் செயலில் நாங்கள் பிரதம மந்திரியை எப்போதும் போன தேர்தலில் கூட முன்னால் சொன்னோம் இப்போது நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம் எங்களை பொறுத்தவரையில் இதைவிட பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏன்னா சென்ற தேர்தலில் நாங்கள் கூட சொல்லவில்லை ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி தான் பிரதமராக இருப்பார்கள் அதே போல் இந்த தேர்தலையும் சொல்லிவிட்டீங்களால் போக முடியும் ஆனால் இருக்கின்ற கட்சிகள் யாரும் சங்கடப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாளை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லா கட்சிகளும் சேர்ந்து ராகுல் காந்தியை பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மம்தா ஒரு யோசனை சொன்னாங்க இல்லையா எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கோ அங்கே காங்கிரஸ் விட்டு கொடுக்கறது எங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருக்கோ அங்கே மாநில கட்சிகள் விட்டு கொடுக்கறதுன்னு அந்த மாதிரியான ஒரு அமிக்கபிளான ஒரு சொல்யூஷனுக்கு ஏன் காங்கிரஸ் வருதில் தயக்கம் இருக்கு இல்லை நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த அம்மையார் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அது கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் அப்படித்தான் சீட்டுகள் ಪಗಿಯಿಟ್ಟು ಕೊಳಳುಪಡು.